தோல்விகளை மறைப்பதற்காக இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்திற்கு கூட செல்ல திராணியற்ற இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு தனது தோல்விகளை மறைப்பதற்காக இந்தியாவினுடைய ஜனநாயக சக்திகள் மீது அறவழியில் போராடுகிற அறவழியில் தனது கருத்துக்களை தெரிவிக்கிற ஜனநாயக சக்திகள் மீது தனது ஏவல் துறையான என்ஐஏ இடி சிபிஐ போன்ற ஏவல் அமைப்புகளை கொண்டு விசாரணை அமைப்புகளை கொண்டு இன்றைக்கு பொய்யான சட்டவிரோதமான போலியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சில தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய எஸ்டிபி கட்சியுடைய தலைவர்களுடைய வீடுகளிலே ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையான எண்ணெயே சட்டவிரோதமான முறையிலே போலியான பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சோதனைகளை நடத்தியிருக்கிறது. இந்த சோதனைகளை எஸ்டிபிஐ கட்சி மட்டுமல்ல தமிழகத்தினுடைய அனைத்து ஜனநாயக சக்திகளும் உண்மை உள்ளன்போடு இன்றைக்கு அதனை எதிர்த்திருக்கிறார்கள். எனவே ஒன்றிய அரசு தன்னுடைய பழிவாங்குகிற இந்த போக்கை உடனடியாக கைவிட்டுவிட வேண்டும். எஸ்டிபிஐ கட்சியினுடைய அரசியல் ரொம்ப தெளிவானது, அது மக்கள் நலனுக்கானது. ஒருபொழுதும் அது ஜனநாயக வழியை தவிர அறவழியை தவிர வேறு வேறு வழிமுறைகளிலே அதனை அடைய முடியும் என்று நம்பாத எஸ்டிபிஐ கட்சி ஜனநாயக அடிப்படையில் இருந்து எஸ்டிபிஐ தனிமைப்படுத்துகிற இந்த முயற்சியை எஸ்டிபிஐ தோல்வி அடைய செய்யும். மக்கள் மன்றத்தில் இது போன்ற அச்சுறுத்தலுக்கெல்லாம் அஞ்சாமல் தொடர்ந்து மக்களுக்காக மக்களது உரிமைகளுக்காக போராடும் தேர்தல் அரசியலிலும் போராட்ட அரசியலிலும் முன்னணி அமைப்பாக செயல்படுகிற எஸ்டிபிஐ ஒருபொழுதும் இந்த பாதையிலிருந்து எஸ்டிபிஐ அவர்களால் மாற்றிவிட முடியாது என்பதை அறுதியிட்டு கூறுகிறேன். எனவே உடனடியாக இந்த நடத்தப்பட்டிருக்கிற இந்த அநீதிக்கு மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் எஸ்டிபிஐ கட்சி நீதியை பெறும். இது போன்ற அச்சுறுத்தலின் மூலமாக ஒருபொழுதும் எந்த ஜனநாயக சக்திகளையும் மிரட்டிவிட முடியாது என்பதை ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் குறிக்கிறது. என்எல்சி விவகாரத்துல தொடர்ந்து எஸ்டிபிஐ சொல்லி வருகிறது. அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன? ஏற்கனவே என்எல்சி தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற முடிவை அவர்களை எடுத்திருக்கிற நிலையில் இது போன்ற மக்களுடைய அவர்களது நிலங்களை
மீண்டும் ஆக்கிரமிக்கிற அதனை கைப்பற்றி கொடுக்கிற வேலையை தமிழக அரசு செய்யக்கூடாது. இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில நடத்தப்பட்டிருக்கிற போராட்டத்தில் தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது, கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. அங்கே நடத்தப்பட்டிருக்கிற இந்த மனித உரிமை மீறலை எஸ்டிபி வன்மையாக கண்டிக்கிறது. மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ, மக்களுடைய கோரிக்கை என்னவோ அதனை ஏற்று தமிழக அரசு நடந்துட வேண்டும். எஸ்டிபி கட்சி போராடுகிற அந்த மக்களுக்கு என்றென்றும் ஆதரவாக இருக்கும் என்பதை தெரிவித்துள்ளோம். இதெல்லாம் எப்பொழுதும் சொல்ற காவல்துறையினரும் அதுபோல விசாரணை ஏஜென்சிகளும் எப்பொழுதும் சொல்லுவதுதான். எனவே அது என்னவோ அது விசாரணையின் அடிப்படையில், யாரும் வன்முறையால் காயப்படுத்தப்படக்கூடாது. எனவே யார் வன்முறையால் பாதிக்கப்பட்டாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் இப்ப பிரச்சனை அது இல்லை, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. எனவே அந்த வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டியது அரசினுடைய ஏஜென்சிகளுடைய கடமை. இன்னைக்கு அதிலிருந்து வழிதவிப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். உடனடியாக அந்த மக்களுடைய கோரிக்கையை செவியேற்று அந்த கைப்பற்று நிலங்களை கைப்பற்றுகிற அந்த முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முடியாம அவங்க திணறாங்க. தமிழ்நாடு மணிப்பூருக்கு நீதி கேட்டு போராடுகிற முதன்மை மாநிலமாக இருக்கிறது. எனவே அதை திசை திருப்புவதற்கான முயற்சிகளை செய்கிறார். அவர் திசை திருப்புவது வேற என்ன செய்ய முடியும்? என் மக்கள் என் மாநிலம் என்று சொல்வதற்கு அவருக்கு எந்த விதமான உரிமை இல்லை. மணிப்பூர் மக்களும் நம்முடைய தேசத்துடைய மக்கள் தான். எனவே அவர்களுக்காக குரல் எழுப்ப முடியாத, கைகட்டி வேடிக்கை பார்க்கிற, மனிதாபிமானமற்ற, ஈவிரக்கமற்றவர்கள் என் மக்கள் என்று சொல்லுகிற உரிமையை இழந்து விடுகிறார்கள். எனவே அந்த நடைபயணத்தை தமிழ்நாடு அரசு வந்து தடுத்துட வேண்டும். அப்படி ஒன்றும் பாஜகவிற்கு இங்க எந்த ஆதரவையும் ஏற்படுத்த முடியாது. எனவே இல்லாத ஒரு இமேஜை உருவாக்க முயற்சிக்கிற இந்த நடவடிக்கை மக்களால், தமிழக மக்களால் நிச்சயமாக புறக்கணிக்கப்படும். அப்படி ஒன்று பேசுறதுக்கு ஒரு அருகதையும், ஒரு பாஜகவிற்கு ஊழலை பற்றியோ நிர்வாகத்தை பற்றியோ பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் இன்றைக்கு வரவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் எங்கே தோற்று போய்விடுவோமோ என்கிற அச்சத்தில் இன்றைக்கு உளர்கள் தான் இன்றைக்கு நாங்கள் ஊழலுக்கு எதிராக போறோம், நாங்கள் பயணப்படுறோங்கிறது. அப்படி ஒன்றும் இவர்களால் சாதிக்க வேண்டியது ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை. அதை என்ன செய்ய வேண்டுமோ அதை தமிழக மக்கள் பார்த்துக் கொள்வார்கள்.